Hi everyone, welcome to our channel Sathya Supersamayal. இன்னைக்கு நம்ம pepper chicken தான் பண்ண போறோம். First ஒரு கடாயில oil add பண்ணிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சக்க அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை add பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா fry ஆகி transparent-ஆ வந்ததக்கு அப்புறமா கட் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணி வணக்கிக்கோங்க. தக்காளி குக்க ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா கறிவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வணங்கினதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் 400 கிராம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சமா குக்க ஆனதுக்கு அப்புறமா தேவையான அளவு சால்ட், 1/2 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாமே சிக்கனில் ஈவனாக கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வந்து ஃபுல்லாக குக் ஆகிறதுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. பெப்பர் சிக்கன் குக் ஆகிட்ருக்க இந்த கேப்பில் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகி சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான பெப்பர் பவுடர் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்மளோட சுவையான பெப்பர் சிக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த சூப்பர் டெலிஷியஸான பெப்பர் சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.